நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நம்ம வலைவெளியில் ராஜசாரை பற்றி நிறைய காணொலி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் முக்கியமான ஒரு சீரீஸ் என்னென்னா 1976 அப்புறம், அதாவது அன்னைக்கிடிக்கு அப்புறம் ராஜசாரினால் நம்ம தமிழ் சினிமாவும் தமிழிசையும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அது வந்து காலம் வாரியாக பார்த்துட்ருக்கோம். அதாவது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்துட்ருக்கோம். 1976 to 1981 வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்ன மாற்றங்கள், ராஜசாரினால் என்னென்ன புரட்சிகள், இசையில் என்னென்ன பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தது, என்னென்ன படம்லாம் பயங்கரமாக ராஜசாரினால் பேசப்பட்டதுங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 1981 வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 1988 ரிலீஸ் ஆன படங்களில் ராஜசார் மியூசிக்னால என்னென்ன விஷயங்கள் அந்த படங்களில் நடந்தது, அந்த படங்களில் என்னென்ன புதுமையை ராஜசார் வந்து உள்ளே கொண்டு வந்தார், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து 1982 மிக முக்கியமான ஒரு படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இதுவும் திரும்ப ஒரு டெபியூ டைரக்டரோட ஒரு படம் தான். மணிவண்ணன் சாரோட முதல் படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த படத்தை நான் தூர்தர்ஷன் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து கிளாசிக் மூவியாக தூர்தர்ஷனில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போலாம் இப்போ நான் நினச்சி இப்போ நினச்சி பார்க்குறேன், 80 காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு கதை சூழலும் எந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருந்துகிட்டு இருந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. நான் வந்து அக்ராஸ் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 10 காலங்களாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 80கள் வந்து இட்ஸ் எ கோல்டன் பீரியட். ஒவ்வொரு வருடமும் தங்கத்தால் எழுதப்பட்ட ஒரு வருடம் தான் சொல்லுவோம். நிறைய காம்பினேஷன், அதுவும் நம்ம ராஜா சாரோட ராஜாங்கம், நிறைய புது விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்தது இந்த 80கள் தான். அப்படி மணிவண்ணன் சாரோட முதல் படம் கோபுரங்கள் சாய்வதில். அந்த காலகட்டங்களாக அதான் சொல்கிறேன்னே, நிறைய புது டைரக்டருக்கு முதல் விஷயமா இருந்தது நம்ம ராஜா சார் மியூசிக்கு எப்படியாவது நம்ம படத்தில் போட வச்சிடணும்னு. ஏன்னா அதுவே பாதி வெற்றி. ஏன்னா வந்து ராஜா சார் கட் அவுட் கட்டி பாலாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இசை தெய்வமாக நினச்சிட்டு இன்னி வரைக்கும் பூஜை பண்ணுற ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு அப்படியே பயங்கர ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ 80களில் அவர் கட் அவுட்டே வைக்கிறாங்கன்னா அப்போ போய் பாருங்கள். எல்லா 80 பற்றி பேசும்போது எல்லா டீ கடைகளிலும் எல்லா வானொலியிலும் ஒழிச்சது முழுவதுமாக ராஜசார் பாடல்கள் தான். ஸோ மணிவண்ணன் சாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதனால் வந்து புது டேரக்டர்கள் எல்லாமே நம்ம ராஜசாரை புக் பண்ணிட்டோம்னா போதும் பாதி வெற்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இசையாக கிடச்சிடுவாங்க. ப்ரொடியூசரை கதை சொல்லும்போது ராஜசார் அடி ஆல்ரெடி தான் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சுது, ப்ரொடியூசர் ஓகே சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான அமைஞ்ச படம் தான் கோபுரங்கள் சாய்வதில். எகெயின் இருந்து இதுவும் வந்து மோகன் சார் நடித்த படம் தான். மோகன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கு 80களில் வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்தது ராஜா சார் தான். பயங்கரமான இன்னை வரைக்கும் நம்ம மோகன் சார் பாட்டு நிறைய கேட்டுருக்கோம்னா அது காரணம் ராஜா சார் தான். ஸோ இந்த படத்தில் வர அந்த அருமையான ஒரு பாடல் இருக்குது, அது ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற பாட்டு. இப்போ என்ன பாட்டுங்க அது, ஆமாம் என்ன படங்க அது. அது இந்த படங்கள்லாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் ஐயோ தமிழ் சினிமா எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த கால படம்லாம் வந்து ஒரு அரிசுவையாக இருந்தது. அந்த 80களெலாம் வந்து ராஜசாரோட மியூசிக் எப்படி இருந்ததுன்னா ஒரு அன்லிமிட்டட் ஆந்திரா மில்ஸ் மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், கொட்டிக்கிட்டே இருந்தார் நல்ல மியூசிக்கை. ஸோ நிறைய நம்ம தூரம் வந்துட்டோம், ஆனால் இந்த பாடல்கள் மட்டும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு, எப்போவுமே இருக்கும். அப்படி வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவினா வந்து அது கோபுரங்கள் சாய்வதில்லை. அடுத்து 1982 ரிலீஸ் ஆன மிக 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 முக்கியமான ஒரு படம் தாய் மூகாம்பிகை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் வர அந்த ஜனனி ஜனனிங்கிற பாட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா ஒரு டிவோஷனல் எந்த ஒரு ப்ரேயராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த பாடல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும். இந்த பாடல் உருவானதே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைங்க. அது வந்து ராஜா சாரே சொல்கிறாரு. இந்த பாட்டுக்கான வந்து என்னன்னா, இந்த படத்தோட டேரக்டர் வந்து சங்கர். அந்த காலத்தில் வந்து நிறைய சாமி படங்கள் பக்தி படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்த டேரக்டர். கதை சொல்லிட்டாரு, ஓகே ஆயிடுச்சு. முதல் வந்து ப்ரொடியூசர் என்ன விரும்புகிறாருன்னா ஒரு டியூனோட படத்தோட பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஸோ மிக முக்கியமான ஒரு டியூன் அந்த டியூனுக்கான சங்கர் வந்து டேரக்டர் சங்கர் வந்து ராஜா சாரை சொல்லும்போது அந்த டியூன் எப்படி வருதுன்னா, ஆதிசங்கர் வந்து
உட்கார்றாரு, தவக்கோலத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து மூன்று தேவிகளும் வந்து அவர் காட்சி அளிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கிற பாட்டு ரொம்ப டிவோஷனான ஒரு சீனில். ஸோ ராஜா சார் வந்து கம்போஸ் பண்ணிடுறாரு, பண்ணாலும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்குது ராஜா சார்ட்ட. ராஜா சார் கம்போஸ் பண்ண சாங் வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டுறாரு. மீன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ராஜா சாரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, டைரக்டர், டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வாலி சார் எல்லாருமே வந்துட்டு ஓகே பாடல் அருமையாக இருக்குது இந்த பாட்டு ஓகே அப்படின்னு எல்லாருமே இப்போ குறைந்துடுறாங்க. ஆனால் ராஜா சார் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறையுதே அப்படின்னு இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆதிசங்கர் ஸ்டாச்சுவை பார்க்குறாரு, ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு வணங்கிட்டு வர்றாரு. உங்களுக்கான பாட்டு நீங்கள் பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்து டியூன் போடும்போது அவர் ராஜசார சொல்கிற விஷயம், முதல் போட்ட டியூன் இல்லாமல் வேறு டியூன் வருதுங்க. அப்படி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னின்னு டியூன் போடும்போது அந்த ஒட்டுமொத்த செட்டும் அழுதுடுறாங்க. அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உள்ள எல்லாருமே அழுதுடுறாங்க. அது வந்து சவுண்ட் இன்ஜினியர் வந்து ராஜசார்ட ஒர்க் பண்ணுறது, சவுண்ட் இன்ஜினியர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின ஒரு வயசானவர், அவர் அழுகுறாரு. அப்படி ஒரு பாட்டு, அதுதான் சொல்கிறேன் ராஜா சார்ட்ட வர்றது எல்லாமே தெய்வீக ராகம் தான். அது இது ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த பாட்டு ஜனனி ஜனனி. இது வந்து வெறும் நான் வந்து ஒரு ஹிந்து கடவுளுக்கான ஒரு பாடல் மட்டும் நினைக்கல. இந்த ஏ சாங்கை வந்து நீங்கள் இயேசு நினச்சி இயேசுவே இயேசுவேன்னு பண்ணாலும் சரி, இல்லை அல்லா நினச்சி அல்லாவே அல்லாவே என்ன பண்ணாலும் சரி, அப்படி ஒரு டிவோஷன் இருக்கும் இந்த சாங்கில். அதனால தான் ராஜா சார் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ராக தெய்வம்னு சொல்லுவேன். அவர்கிட்ட வர்றது எல்லாமே வந்து ஒரு எல்லா பாடல்லையும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு கெட்ட சிந்தனை இருக்கும்போது நீங்கள் ராஜசார் பாட்டு கேட்டு பாருங்களேன். இதெல்லாம் நான் வந்து மேம்படுத்தி சொல்ல, இது உண்மையாகவே நடக்கிறது தான். நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த சாங்கோட கமெண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த யூடியூப் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கமெண்ட் இருக்குது, அவர் வந்து உண்மையாக சொல்கிறாரா போய் சொல்கிறாரான்னு தெரியாது. ஆனால் அந்த கமெண்ட் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து அடிப்பட்டு பல வருஷங்கள் முன்னே நடந்தது, அடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவில் போயிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து தாய் மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை கோயிலே உங்களுக்கு எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், கொல்லூரில் இருக்குது, கர்நாடகாவில் உள்ள கொல்லூரில் இருக்கிற தாய் மூகாம்பிகை கோயிலில் அந்த சாமியை வேண்டிக்கிட்டு இந்த பாடலை தினமும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த பாடலை கேட்டு கேட்டு அவருக்கு வந்து அந்த கோமாலேயே முழிப்பு வந்துச்சு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்போ பாருங்கள், இந்த பாட்டெலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ராஜா சார் சாங்லன்னு. அதை வந்து நாமே நிறைய நேரம் ஃபீல் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது, ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவரோட பாடல் கேட்கும்போது நம்ம மீறி ஒரு எனர்ஜி உண்டாகிறது உண்மையாக தான் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் வர தாய் மூகாம்பிகைன்னு ஒரு பாட்டு இருக்குங்க, ஒரு பெரிய ஒரு இசை கச்சேரி மாதிரி நடந்துட்டுருக்கோம். பெரிய பெரிய ஜாமவான்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பாடல் பாடியிருக்காங்க. கர்நாடக இசை சக்கரவர்த்தி பாலமுருளி கிருஷ்ணா பாடியிருக்காரு, எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர் பாடியிருக்காரு, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர் பாடியிருக்காரு, ஜானகி அம்மா அவங்க பாடியிருக்காங்க, ராஜசாரும் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. இந்த மாதிரி ஃபுல் இசை ஜாமங்கள் சேர்ந்து ஒரு இசை கச்சேரியாக மூகாம்பிகைக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி, ஒரு சமர்ப்பணம் மாதிரி இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இசை அரசின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் வந்து சுசிலா அம்மா ஜானகி அம்மாலாம் சேர்ந்து படிப்பாங்க. இந்த மாதிரி படமே, இந்த படமே இந்த படத்தில் வர மியூசிக் எல்லாமே ரொம்பவே டிவோஷனாக இருக்கும். 1982 ரிலீஸ் ஆன அந்த படம் மிக முக்கியமான ஒரு படமாக நான் கருதுறேன். ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி கலைமாமகளே 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 ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. திரிபுர சுந்தரியே திரிசூலி நிரந்தரியே திரிபுர சுந்தரியே திரிசூலி நிரந்தரியே அடுத்த முக்கியமான ஒரு படமாக நான் கருதுறது வந்து தூரல் நின்று போச்சு, பாக்கியராஜ் சாரோட படம். 1981 பாக்கியராஜ் சாரும் ராஜசாரும் சேர்ந்து ரெண்டு படம் பண்ணுறாங்க.
விடிவரை காத்துரு. கிரைம் த்ரில்லர் படம் பயங்கர ஹிட்டு, இன்று போய் நாளை வா. தியேட்டரே குழுங்க குழுங்க சிரிக்க வச்ச படம் ஆரம்பம் முழுக்க கடைசி வரைக்கும், அதுவும் பயங்கர ஹிட். ரெண்டு படம் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து தூரல் நின்று போச்சுல சேர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டார் தமிழ் சினிமாவில். ஒரு தாய்மார்களோட ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு டைரக்டராக மாறிடுறது இந்த இடத்துலலாம். தாய்மார்கள்லாம் வந்து பாக்யராஜ் சார் படமா படம் கண்டிப்பாக வந்து ஜனரஞ்சகமாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கூட்டமாக வர காலகட்டமாக ஆகிடுது. அதுக்கு சற்றுமே குறைவில்லாமல் எல்லாரையும் நிவர்த்தி பண்ண படம் தான் வந்து தூள் நின்று போச்சு. பயங்கர ஹிட் 1982. எந்த அளவுக்குன்னா இந்த படம் இங்கே ஆரம்பித்து தெலுங்குக்கு போய் கன்னடத்துக்கு போய் ஹிந்திக்கு இப்படி எல்லா மொழியும் எல்லா இந்திய மொழிகளும் ஒரு சுற்று சுற்று வந்துடுச்சு. இந்த படம் சூப்பரான படங்க. இந்த படமும் எனக்கு டூடர்ஸில் பார்த்த ஞாபகம் இன்னும் இருந்துகிட்ருக்கு. பாக்யராஜ் சாரோட அந்த எம்என் நம்பியார் காம்பினேஷன் இருக்கு பாருங்க. பா நம்பியார் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இதில் நடிச்சிருப்பார். ஏன்னா நிறைய வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது, நல்லவர் பார்க்க முடியாது ரியல் லைஃப்பில். அப்படி வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக அடிச்சிருப்பார் எம்என் நம்பியார் சார். ரெண்டு பேரோட காம்பினேஷனும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்புறம் மிக முக்கியமான ஒரு ஹீரோ இந்த படத்தில் வேறு யார், நம்ம ராஜா சார் தான். இந்த பாடல்கள்லாம், இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் பற்றி என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். இந்த உலகத்தில் வந்து சில நோய்களுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமான மனநோய், மன அழுத்தம், விரக்தி, ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாத்திரையும் சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மருந்தாக இருக்காது ராஜா சாரோட பாடல்கள் தான். அப்படி தாங்க இந்த படத்தில் உள்ள பாடல்கள். பாழம் இசைக்கும் பூமகளூர் வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ். என்ன ஒரு மன அமைதி தர பாட்டுங்க அது. கௌரி மனோகுரிங்கிற ராகத்தில் அமைஞ்ச பாட்டு, அதெல்லாம் வந்து வேற விதம். அந்த பாடலை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை, இன்னைய வரைக்கும் அதை நான் சொல்லிட்டேன்னா அது பல நோய்களுக்கு மருந்து வந்து அந்த பாடல் தான். அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு பாட்டு, தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாட்டும் ஐயோ. அந்த படத்துலேயே வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, எரிக்கிற பூங்காத்தே. அதுமாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு வில்லு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, ஏன் சோக கதை கேளு தாய் குலமே அப்படின்னு மலேசியா வாசித்தவன் அருமையாக பண்ணியிருப்பார். அது மாதிரி அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராஜா சாரோட ராஜாங்கம் தான். வேற என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படம் ராஜா சாரோட ராஜாங்கம்னா படம் பயங்கர ஹிட். கடைசியாக ராஜசாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறதுன்னா, நீங்கள் இசையை வந்து ஒரு அறிவியல்னு சொன்னீங்கன்னா நான் ராஜசாரை ஐன்ஸ்டீன் சொல்லுவேன். நீங்கள் இசையை வந்து ஒரு கணிதம்னு சொன்னீங்கன்னா ராஜசாரை அதில் ராமானுஜம்னு சொல்லுவேன். இல்லை இசை வந்து ஒரு ஓவியம்னு சொன்னீங்கன்னா நான் ராஜசாரை பிகாசோன்னு சொல்லுவேன். இல்லை இசை வந்து ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜசாரி சரஸ்வதி மீனின்னு சொல்லுவேன். அவரோட பாடல்கள் என்றும் நிலைத்து நிற்கும், என்றும் இளமையாக நம் இளையராஜா நம் இதயங்களை ஆண்டு இருப்பார். நன்றி. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ.